வணக்கம் நண்பர்களே, 88 வயசு தாத்தா ஒருத்தரை கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தியிருக்கு. யார் இந்த தாத்தா, எதனால இவரை திடீர்னு முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு தகவல் என்னென்னா, அந்த தாத்தா பாஜகவில் சேர்ந்தே முழுசாக 6 நாள் தான் இது, 6 நாளில் முதல்வர் கேண்டிடேட்டும் ஆயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். கேரள பாஜக தங்கள் முதல்வர் வேட்பாளராக மெட்ரோமேன் ஸ்ரீதர் என்பவரை அறிவித்துள்ளது. இவர் கேரளத்தில் பாஜகவில் சேர்ந்து முழுதாக 1 வாரம் கூட ஆகவில்லை. வயதோ 88, ஆனால் கட்சியில் சேர்ந்த கையோடு முதல்வராகி இருக்கிறார். யார் இந்த மெட்ரோமேன் ஸ்ரீதரன்? வாருங்கள், அவரை குறித்து பார்த்து விடுவோம். இந்தியாவிலேயே முதன் முதலாக மெட்ரோ ரயில் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியதனாலேயே மெட்ரோமேன் என புகழப்படுகிறார். பாஜகவில் 70 வயதை கடந்தவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என விதி உள்ளது. அத்வானியை குடியரசுத் தலைவர் பதவிக்கு முன்மொழியாமல் போனதும் இதுவே காரணம். ஆனால் 88 வயதில் மெட்ரோமேன் ஸ்ரீதரன் முதல்வர் வேட்பாளர் ஆக்கப்பட்டுள்ளார். அதற்கு வலுவான அவரது பின்னணியே காரணம். மெட்ரோமேன் ஸ்ரீதரனுக்கும் நம் தமிழகத்துக்கும் கூட மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. கடந்த 1964 December 23 தனுஷ்கோடியை ஆழிப்பேரலை மூழ்கியடித்தது. அதே நாளில் பாம்பன் ரயிலும் ஆழிப்பேரலையில் கவிழ்க்கப்பட்டது. பல 100 பேர் பலியானார்கள். அப்போது சின்ன பின்னமான பாம்பன் ரயில் பாதையின் கம்பீர சீரமைப்புக்கு அந்த மெட்ரோமேன் ஸ்ரீதரன் தான் காரணம். 1964 அப்போதைய ஆட்சியாளர்கள் 3 மாத காலத்தில் பாம்பன் பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டனர். ஆனால் வெறுமனே 46 நாட்களிலேயே அதை செய்து காட்டியது ஸ்ரீதரன் குழு. நாட்டின் முதல் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொல்கத்தாவில் அறிமுகப்படுத்தி வடிவமைத்தவரும் இவர்தான். அதனாலேயே மெட்ரோமேன் ஸ்ரீதரன் என புகழப்படுகிறார். இதுபோக கொங்கன் ரயில் பாதை திட்டத்தை உருவாக்கியதும் மெட்ரோமேன் ஸ்ரீதரன் தான். டெல்லியில் மெட்ரோ ரயில் திட்டத்தை மிகவும் சிறப்பாக செயல்படுத்தி காட்டியதும் மெட்ரோமேன் ஸ்ரீதரன் தான். தனது மெச்சத்தகு பணிகளுக்காக பத்ம விருதுகளும் வாங்கியிருக்கிறார் ஸ்ரீதரன். 88 வயதில் இப்போதும் கூட அண்மையில் கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் பாலாறு வட்டம் பாலத்தை குறுகிய காலத்தில் முடித்து கொடுத்து ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் மெட்ரோமேன் ஸ்ரீதரன். கேரளத்தில் களம் என்னவோ மார்க்சிஸ்ட் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையில்தான் போட்டியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் 88 வயதான ஒரு தாத்தாவுக்கு, இன்னும் சொல்லப்போனால் தகுதியான ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பதாக பாஜகவினுடைய தொண்டர்கள் சிலாகிக்கின்றனர். மெட்ரோமேன் ஸ்ரீதரனின் புகழ் 88 வயதில் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டதால் தேசம் முழுவதும் பேசுகின்ற பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இதுபோன்று சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் செகண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜாக வரும். நன்றி, வணக்கம்.